أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. பதர்போர் சகாபாக்களின் நற்குறிப்புகளின் வரிசையில் இன்று நான் ஹசரத் அபு உபைதா பின் ஜராஹ் என்ற சகாபியை பற்றி எடுத்துரைப்பேன். ஹசரத் அபு உபைதா பின் ஜரா அவர்களின் பெயர் ஆமீர் பின் அப்துல்லாவாகும். அன்னாரின் தந்தையார் பெயர் அப்துல்லா பின் ஜரா ஆகும். ஹசரத் அபு உபைதா தனது சுட்டுப்பயிரின் காரணமாக மிக பிரபல்யமானவராக இருந்தார்கள். அன்னாரின் தாயார் பெயர் உமைமா பின் தகனம் ஆகும். அன்னார் குரைஷிய குடும்பத்தில் பனு ஹாரிசா பின் ஃபஹர் என்ற கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்தார்கள். ஹசரத் அபு உபைதா அவர்கள் மிகவும் உயரமானவராக இருந்தார்கள். மேலும் உடல் மெலிந்தவராகவும் ஒல்லியானவராகவும் இருந்தார்கள். அன்னாரின் முகத்தில் சதை மிக குறைவாகவே இருந்தது. உஹது போர் யுத்தத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கன்னத்தில் இரும்பு கவசங்களின் கூர்மையான முனைகளின் இரண்டு துண்டுகள் கன்னத்தில் பதிந்திருந்தன. ஹசரத் அபு உபைதா அவர்கள் அதனை வெளியேற்றுவதற்காக செய்த முயற்சியின் போது அன்னாருடைய இரண்டு முன்பற்களும் உடைந்து போயிருந்தன. அபு உபைதா அவர்களின் தாடி மிக அடர்த்தியாக இருந்ததில்லை. இவ்வாறு அன்னாருடைய உடல் அமைப்பு பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. ஹசரத் அபு உபைதா பின் ஜரா அவர்கள் பல திருமணங்கள் செய்திருந்தார்கள். ஆயினும் அன்னாரின் இரண்டு மனைவிகள் மூலமே அன்னாருக்கு பிள்ளைகள் பிறந்தன. அன்னாருக்கு இரண்டு மகன்கள் இருந்தனர். ஒருவரின் பெயர் யசீத் ஆகும், மற்றொருவரின் பெயர் உமைர் ஆகும். ஹசரத் அபு உபைதா ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்நாளில் சொர்க்கத்திற்குரியவர் என்று நற்செய்தி வழங்கிய 10 சகாபாக்களில் ஒருவராக இருந்தார்கள். அப்படிப்பட்ட சகாபாக்களை அஷர முபஷரா என்று கூறுகின்றார்கள். ஹசரத் அபு உபைதா அவர்கள் குரைஷிய மக்களில் சுயமரியாதை கொண்டவராகவும் மிக நல்லொழுக்கமுடையவராகவும் வெட்க உணர்வை பேணக்கூடியவராகவும் திகழ்ந்தார்கள். ஹசரத் அபு உபைதா அவர்கள் ஹசரத் அபுபக்கர் அவர்களின் தப்லீகின் மூலமாக இஸ்லாத்தை ஒப்புக்கொள்ளும் பாக்கியத்தை பெற்றார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்ட காலத்தில் முஸ்லிம்கள் தாரே அர்க்கம் என்ற அந்த வீட்டில் பாதுகாப்பை அடைக்கலத் பெற்றிருக்கவில்லை. அன்னார் அதற்கு முன்பாகவே இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டிருந்தார்கள். இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டவர்களின் வரிசையில் ஹசரத் அபு உபைதா பின் ஜரா அவர்களின் இடம் 9வது இடமாகும். ஹசரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹசரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதாவது, ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒரு நம்பிக்கைக்குரியவர் இருக்கின்றார். எனது உம்மத்தினுடைய நம்பிக்கைக்குரியவராக அபு உபைதா பின் ஜரா அவர்கள் திகழ்கின்றார்கள் என்று ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சஹி புகாரி மற்றும் சஹி முஸ்லிம் இரண்டிலும் ஒரு அறிவிப்பு வருகின்றது. ஒரு அறிவிப்பில், அதாவது சஹி புகாரியில், நஜ்ரான் என்ற இடத்திலிருந்து மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள் என்றும் அவர்கள் ஒரு விண்ணப்பத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வைத்தார்கள் என்றும், சஹி முஸ்லிமினுடைய அறிவிப்பிற்கேற்ப
யமன் நாட்டிலிருந்து சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள் என்றும் அறிவிப்பு வருகின்றது. எப்படி இருப்பினும் அந்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹின் தூதரவர்களே, எங்களுடன் நீங்கள் எங்களுக்கு மார்க்கத்தை கற்றுத்தரக்கூடிய ஒரு நபரை அனுப்பி வையுங்கள் என்று வேண்டினார்கள். மற்றொரு அறிவிப்பில் வருகின்றது, அவர்கள் கூறினார்கள், அல்லாஹின் தூதரவர்களே, நீங்கள் எங்களுடன் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நபரை அனுப்பி வையுங்கள் என்று வேண்டினார்கள். அப்போது ஹசர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் நிச்சயமாக உங்களுடன் நம்பிக்கைக்குரிய ஒருவரை அனுப்பி வைப்பேன், அவர் அதற்குரிய உரிமையை வழங்கக்கூடியவராக இருக்கின்றார் என்று கூறினார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் அபு உபைதா பின் ஜரா அவர்களின் கரங்களை பிடித்தார்கள். பின்னர் கூறினார்கள், இவர்தான் இந்த உம்மத்தின் நம்பிக்கைக்குரியவராக இருக்கின்றார் என்று கூறினார்கள். ஹசரத் அபு ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை கூறினார்கள், அபுபக்கர், உமர், அபு உபைதா பின் ஜரா, உசைத் பின் ஹுலைர், சாபித் பின் கைஸ் பின் ஷமாஷ், மாஸ் பின் ஜபல் மற்றும் மாஸ் பின் அம்ரு பின் ஜமு ஆகியோர் எத்துணை நல்ல மனிதர்களாக இருக்கின்றார்கள் என்று கூறி தனது பாராட்டை வெளிப்படுத்தினார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபாக்களை புகழ்ந்தார்கள். ஒருமுறை ஹஸ்ரத் ஆயிஷா அவர்களிடம் கேட்கப்பட்டது, ஒருவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிறகு ஒருவரை பிரதிநிதியாக நியமித்திருந்தால் யாரை நியமித்திருப்பார்கள் என்று கேட்கப்பட்டது. அப்போது ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹஸ்ரத் அபுபக்கர் அவர்களை நியமித்திருப்பார்கள் என்று கூறினார்கள். அதற்கு ஹஸ்ரத் அபுபக்கர் அவர்களுக்கு பிறகு யாரை நியமித்திருப்பார்கள் என்று மக்கள் கேட்டனர். அதற்கு ஹஸ்ரத் ஆயிஷா அவர்கள் ஹஸ்ரத் உமர் அவர்கள் என்று பதிலளித்தார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்களுக்கு பிறகு யாரை நியமித்திருப்பார்கள் என்று மக்கள் கேட்டார்கள். அப்போது ஹஸ்ரத் ஆயிஷா அவர்கள் ஹஸ்ரத் அபு உபைதா பின் ஜரா அவர்களை என்று பதிலளித்தார்கள். இது சஹி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கின்ற அறிவிப்பாகும். மற்றொரு அறிவிப்பில் இவ்வாறு வருகின்றது, அப்துல்லா பின் ஷக்கீக் அவர்கள் ஹசரத் ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அவரிடம் கேட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சஹாபாக்களில் யாரை மிகவும் அதிகமாக நேசித்தார்கள் என்று. அதற்கு ஹசரத் ஆயிஷா அவர்கள் ஹசரத் அபுபக்கர் அவர்களை என்று பதிலளித்தார்கள். அந்த நபர் மீண்டும் கேட்டார்கள், ஹசரத் அபுபக்கர் அவர்களுக்கு பிறகு யாரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்தார்கள் அதிகமாக என்று கேட்டார். அதற்கு ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹசரத் உமர் அவர்களே என்று கூறினார்கள். அந்த நபர் மீண்டும் ஹசரத் உமர் அவர்களுக்கு பிறகு யாரை என்று கேட்டார். ஹசரத் ஆயிஷா அவர்களோ ஹசரத் அபு உபைதா பின் ஜராஹ் என்று அதற்கு பதிலளித்தார்கள். பின்னர் அதன் பிறகு யாரை என்று கேட்கப்பட்டது. அறிவிப்பாளர் அறிவிக்கின்றார், அந்த கேள்வி கேட்கப்பட்ட போது ஹசரத் ஆயிஷா அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் என்று கூறுகின்றார். சீரத் காத்தமுன் நபியின் என்ற புத்தகத்தில் ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹசரத் ஆயிஷா அவர்களினுடைய பார்வையில் அபு உபைதா அவர்கள் எந்த அளவிற்கு கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரியவராக இருந்தார்கள் என்றால், அன்னார் கூறுகின்றார்கள், ஹசரத் உமர் அவர்களின் மரணத்தின் போது அபு உபைதா அவர்கள் உயிருடன் இருந்திருந்தால் அவரே கலீஃபாவாக ஆகியிருப்பார். ஒரு அறிவிப்பில் இவ்வாறு வருகின்றது, ஹசரத் உமர் அவர்கள் தனது மரண நேரத்தில் கூறினார்கள், ஒருவேளை இன்று ஹசரத் அபு உபைதா அவர்கள் உயிருடன் இருந்திருந்தால் நான் நிச்சயமாக அவரையே கலீஃபாவாக நியமனம் செய்திருப்பேன். எனது இறைவன் என்னிடம், நீர் ஏன் நியமனம் செய்தீர் என்று என்னிடத்தில் கேட்டால் நான் அதற்கு இறைவனிடத்தில் இவ்வாறு பதிலளிப்பேன், உமது நபி தூதர் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் இவ்வாறு கூற நான் கேட்டிருக்கின்றேன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபு உபைதா இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கைக்குரியவராக இருக்கின்றார், எனவே நான் அவரை பிரதிநிதியாக நியமனம் செய்தேன் என்று நான் இறைவனிடம் பதிலளித்திருப்பேன் என்று ஹசரத் உமர் அவர்கள் கூறினார்கள். ஹசரத் அபு உபைதா அவர்கள் ஈமான் கொண்டார்கள். அப்போது அன்னாருடைய தந்தையார் அன்னாருக்கு மிகவும் துன்பத்தை தந்தார்கள். அன்னார் அபிசீனிய ஹிஜ்ரத்தில் பங்கு பெற்றிருந்தார்கள். ஹசரத் அபு உபைதா மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தபோது ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகம் மிகவும் மலர்ந்தது, மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. அன்னாரை கண்டு மிகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள்.
ஹசரத் உமர் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் அன்னாரை நோக்கி சென்று அன்னாரிடம் கை குலுக்கினார்கள். மேலும் அபு உபைதா அவர்கள் ஹசரத் குல்சும் பின் ஹதம் அவருடைய வீட்டில் தங்கினார்கள். உம்மே குல்சும் அவருடைய வீட்டில் அல்ல, மாறாக ஹசரத் குல்சும் பின் ஹதம் என்பவருடைய வீட்டில்தான் அன்னார் தங்கினார்கள். ஹசரத் அபு உபைதா அவர்களுடைய சகோதரத்துவம் ஹசரத் அபு உபைதா அவர்களின் சகோதரத்துவ பந்தத்தை தொடர்பாக பல்வேறு அறிவிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. சிலரை பொறுத்தவரை ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் அபு உபைதா அவர்களை ஹசரத் அபு ஹுசைஃபா அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட அடிமையான ஹசரத் சாலிம் அவருடன் செய்திருந்தார்கள். சிலரை பொறுத்தவரை ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு உபைதா அவர்களுடைய சகோதரத்துவ பந்தத்தை ஹசரத் முஹம்மது பின் மஸ்லமா அவருடன் ஏற்படுத்தியிருந்தார்கள். இன்னும் சிலரை பொறுத்தவரை ஹசரத் சாத் பின் மாஸ் அவர்களுடன் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரின் சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். ஹசரத் அபு உபைதா பின் ஜரா அவர்கள் பதர், உஹத் மற்றும் ஏனைய அனைத்து போர்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் பங்கு பெற்றிருந்தார்கள். பதர் போரின் நேரத்தில் ஹசரத் அபு உபைதா பின் ஜரா அவர்களின் வயது 41 இருந்தது. பதர் போர் நாளன்று ஹசரத் அபு உபைதா பின் ஜரா அவர்கள் முஸ்லிம்களின் சார்பாக போர் மைதானத்தில் இறங்கியிருந்தார்கள். அன்னாரின் தந்தையார் அப்துல்லா அவர்கள் நிராகரிப்பாளர்களின் சார்பாக போர் மைதானத்திற்கு வந்திருந்தார்கள். தந்தையும் மகனும் நேரெதிரே எதிர்கொண்டார்கள். தந்தையானவர் போரின் போது தனது மகனையே இலக்கு வைத்திருந்தார். தனது மகனை கொன்றுவிட எண்ணினார். ஆனால் ஹசரத் அபு உபைதா அவர்கள் அதிலிருந்து விலகியே ஒரு பக்கமாக நின்றார்கள். ஆனால் தந்தை அவரை விட்டுவிடவில்லை. எப்படியாவது அபு உபைதா அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்றே அவர் விரும்பினார். அதற்காக முயற்சியும் செய்தார். அபு உபைதா அவர்களுக்கும் அதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆனால் அவ்வாறு அவர்கள் அதிலிருந்து விலகியிருந்தார்கள். ஆனால் தந்தையோ தனது மகனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்ற முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் ஹசரத் அபு உபைதா அவர்கள் இதனை கண்டபோது, அதாவது தந்தை தனது இந்த செயலிலிருந்து விலகி நிற்கவில்லை என்பதை கண்டபோது, அவரின் ஏகத்துவ உணர்வானது இரத்த தொடர்பை மேலோங்க செய்தது. அதாவது இரத்த பாசத்தை, இரத்த பந்தத்தை அவர் பொருட்படுத்தவில்லை. மாறாக அவர் தனது தந்தையை தன்னை கொல்வதற்கு முழுமையான எண்ணம் கொண்டு அமர்ந்திருப்பதை கண்டபோது, அவர் தனது ஈமானிய உணர்வின் காரணமாகவும் தௌஹீதிய ஏகத்துவ சிந்தனையின் அடிப்படையிலும் தனது தந்தையை கொல்லக்கூடிய நிலைக்கு அவர் ஆளானார். ஆக ஏகத்துவ உணர்வானது இரத்த பந்தத்தை மேலோங்க செய்தது. ஆக இறுதியில் அப்துல்லா தனது மகனின் கரங்களால் கொலை செய்யப்பட்டார். ஏனென்றால் அவர் மகனையே பின்தொடர்ந்து கொண்டிருந்தார். அப்துல்லா ஒரு இளைஞனின் தந்தையாக இருந்தார். இறுதியில் ஹசரத் அபு உபைதா பின் ஜரா அவர்களின் கரங்களால் கொல்லப்படுகின்ற நிலைக்கு அவர் ஆளானார். உஹத் போர் நாளன்று அப்துல்லா பின் கமா என்பவன் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வேகமாக கல் ஒன்றை எறிந்தான். அதன் காரணமாக ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய முகம் காயமுற்றது. ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பற்களும் ஷஹீதாகின, அதாவது உடைந்து போயின. அப்போது அந்த கயவன், நான் இப்னு கமா ஆவேன் என்று மிகவும் மார்த்தட்டி கொண்டான், முழக்கமிட்டான். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது முகத்தில் இருந்த இரத்தத்தை துடைத்தபடி கூறினார்கள், அல்லாஹ் உமை இழிவுபடுத்துவானாக என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் அறிவிக்கின்றார், அல்லாஹ் அந்த நபருக்கு எதிராக மலைவாள் ஆடு ஒன்றை அனுப்பினான். அந்த ஆடு தனது கொம்புகளால் அவனை குத்தி கிளறியது. எந்த அளவுக்கென்றால் ஆடு அவனை துண்டு துண்டாக்கிவிட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக ஹசரத் ஆயிஷா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அதாவது ஹசரத் அபுபக்கர் அவர்கள் கூறினார்கள், உஹத் போர் நாளன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தின் மீது கல் ஒன்று எரியப்பட்டது. அது எந்த அளவிற்கு வேகமாக எரியப்பட்டதென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த முகக்கவசத்தினுடைய இரும்பினால் ஆன இரு முனைகளும் உடைந்து அன்னாருடைய கன்னத்தில் பதிந்து விட்டன. ஹசரத் அபுபக்கர் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அப்போது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஓடோடி சென்றேன். நான் பார்த்த காட்சி என்னவென்றால், அதே நேரத்தில் மற்றும் ஒரு நபர் எந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தார் என்றால், அவர் பறந்தபடி வந்து கொண்டிருந்தார். அப்போது நான் அல்லாஹ்விடத்தில் இவ்வாறு துவா செய்தேன், அல்லாஹுவே இந்த நபரை மகிழ்ச்சிக்கு காரணியாக ஆக்குவாயாக. அதாவது இவ்வாறு இந்த அளவிற்கு வேகத்தில் ஓடி வருகின்ற இந்த நபரை மகிழ்ச்சிக்கு காரணியாக ஆக்குவாயாக. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகிழ்ச்சிக்கும் காரணியாக ஆகட்டுமாக, எங்களின் மகிழ்ச்சிக்கும் காரணியாக ஆகட்டுமாக என்று நான் துவா செய்தேன். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்றடைந்த போது நாங்கள் பார்த்த காட்சி என்னவென்றால், அபு உபைதா பின் ஜரா அவர்கள் எங்களை விட முந்தி விட்டார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலில் வந்தடைந்து விட்டார்கள். அன்னார் என்னிடம் கூறினார்கள், அபுபக்கரே, நான் உங்களிடத்தில் அல்லாஹுக்காக வேண்டுகின்றேன். அன்னாரினுடைய தாடைகளில் பதிந்திருக்கின்ற இந்த இரும்பு துண்டுகளை எனது பற்களால் எடுத்து வெளியே அகற்றுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கூறினார்கள். ஹசரத் அபுபக்கர் அவர்களும் அவ்வாறு அவர் செய்வதற்கு அனுமதி வழங்கினார்கள். எனவே ஹசரத் அபு உபைதா பின் ஜரா அவர்கள் தனது பற்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கன்னத்தில் பதிந்திருந்த அந்த இரும்பு துகளை வெளியே எடுத்தார்கள். எந்த அளவிற்கு வேகமாக தனது பற்களால் கடித்து இழுத்தார்கள் என்றால், ஒரு கட்டத்தில் அன்னார் முதுகுக்கு பின்னால் பூமியில் விழுந்து விட்டார்கள். அவ்வளவு வலுவாக அந்த இரும்பு துகள் அன்னாருடைய கன்னத்தில் பதிந்திருந்தன. அன்னாரின் முன்பக்க பல் ஒன்றும் அதனால் உடைந்தது. பின்னர் மீண்டும் ஒருமுறை மற்றொரு பக்கத்தில் இருந்த அந்த இரும்பு துகளையும் தனது பற்களால் கடினமாக கடித்து அதை வெளியே எடுத்து விட்டார்கள். அதனால் அபு உபைதா அவர்களின் மற்றும் ஒரு பல்லும் உடைந்து போனது. உஹது போர் சந்தர்ப்பத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பல மக்கள் சிதறுண்டு போனார்கள். ஆனால் ஹசரத் அபு உபைதா பின் ஜரா அவர்களோ உறுதிப்பாட்டுடன் நின்ற சகாபாக்களை சார்ந்தவராக இருந்தார்கள். ஜுல் காதா மாதத்தில் ஹிஜ்ரி 6 சுலா ஹுதேபியா சந்தர்ப்பத்தின் போது சமாதான உடன்படிக்கை எழுதப்பட்டது. அந்த உடன்படிக்கையின் 2 நகல்கள் தயார் செய்யப்பட்டன. அதில் இருதரப்பிலும் சாட்சியங்களாக பல்வேறு கண்ணியத்திற்குரிய நபர்கள் கையொப்பமிட்டிருந்தார்கள். முஸ்லிம்கள் சார்பாக கையொப்பமிட்ட நபர்களில் ஹசரத் அபுபக்கர், ஹசரத் உமர், ஹசரத் உஸ்மான், ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், ஹசரத் சாத் பின் அபி வக்காஸ், ஹசரத் அபு உபைதா பின் ஜரா ஆகியோர் ஆவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் அபு உபைதா பின் ஜரா அவர்களை பல்வேறு யுத்தங்களிலும் அனுப்பியிருந்தார்கள். பல்வேறு வணிக குழுக்களை தடுத்து நிறுத்துவதற்காக அல்லது அந்த வணிக குழுக்களை கண்காணிப்பதற்காக அனுப்பப்பட்ட குழுக்களில் ஹசரத் அபு உபைதா அவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்திருந்தார்கள். ஜுல் கிஸ்ஸா என்ற இடத்தை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரையும் அனுப்பியிருந்தார்கள். ஹிஜ்ரி 7 ரபியுல் ஆஹிர் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுல் கிஸ்ஸாவை நோக்கி இந்த குழுவை அனுப்பி வைத்தார்கள். இது தொடர்பாக ஹசரத் சாஹிப் ஜாதா மிர்சா பஷீர் அஹமத் சாப் எம்ஏ அவர்கள் தனது சீரத் காத்தமு நபியின் என்ற புத்தகத்தில் இவ்வாறு எழுதுகின்றார்கள், ரபியுல் ஆஹர் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் முஹம்மது பின் மஸ்லமா அன்சாரியை ஜுல் கிஸ்ஸா என்ற இடத்தை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். அந்த இடமானது மதீனாவிலிருந்து 24 தொலைவில் அமைந்திருந்தது. அக்காலத்தில் பனு சாலபா கோத்திரத்தை சார்ந்த மக்கள் அங்கு வசித்து வந்தார்கள். ஹசரத் முஹம்மது பின் மஸ்லமா மற்றும் அன்னாருடைய 10 இரவு நேரத்தில் அந்த இடத்தை சென்று அடைந்தார்கள். அங்கு சென்று அடைந்தபோது அவர்கள் இந்த காட்சியை கண்டார்கள். அதாவது அந்த இடத்தில் அக்கோத்திரத்தினுடைய 100 இளைஞர்கள் போருக்கு ஆயத்தமாக இருந்தார்கள். சஹாபாக்களினுடைய ஜமாத்தோ அந்த எண்ணிக்கையை எதிரிகளின் எண்ணிக்கையை விட மிக சிறியதாக இருந்தது. சரியாக சொல்வதாக இருந்தால் சஹாபாக்களின் ஜமாத்தை விட எதிரிகளின் அந்த படையானது 10 பெரிதாக இருந்தது. ஹசரத் முஹம்மது பின் மஸ்லமா அவர்கள் உடனடியாக எதிரிகளுக்கு முன்னால் அணிவகுத்து நின்றார்கள்.
அவர்கள் போருக்கான நீயத்துடன் அங்கு சென்றிருக்கவில்லைதான். அவ்வாறு போருக்கான எண்ணத்துடன் சென்றிருந்தால் இவ்வளவு குறைவான எண்ணிக்கையில் அவர்கள் சென்றிருக்க மாட்டார்கள். ஆக எவ்வாறு இருப்பினும் இரு தரப்பிற்கு மத்தியிலும் இரவின் இருளில் மிக கடுமையான அம்புகள் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டது. அதன் பிறகு உள்ளங்கை அளவே இருந்த அந்த சகாபாக்களின் கூட்டத்தினர் மீது நிராகரிப்பாளர்கள் தாக்குதல் தொடுத்தார்கள். அவர்களின் எண்ணிக்கை மிக பெரியதாக இருந்தது. எனவே ஒரு நொடி பொழுதில் இஸ்லாத்தின் 10 சேவர்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹசரத் முகமது பின் மஸ்லமா அவர்களின் தோழர்கள் அனைவரும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஆனால் நர்பாக்கியமாக ஹசரத் முகமது பின் மஸ்லமா அவர்கள் தப்பித்து விட்டார்கள். ஏனென்றால் நிராகரிப்பாளர்கள் அவர்கள் மரணித்து விட்டதாக கருதி அவரது உடலை அங்கே விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். மேலும் அன்னாருடைய உடலில் அணிந்திருந்த ஆடைகளை அவர்கள் உருவிக்கொண்டும் சென்று விட்டார்கள். அநேகமாக ஹசரத் முகமது பின் மஸ்லமா அவர்கள் அங்கேயே இருந்திருந்தால், தொடர்ந்து அங்கேயே அவர்கள் இருந்திருந்தால் மரணித்திருப்பார்கள். ஆனால் தற்செயலாக ஒரு முஸ்லிம் சகோதரர் அந்த இடத்தை கடந்து சென்றார். அவர் ஹசரத் முகமது பின் மஸ்லமா அவர்களை அடையாளம் கண்டுகொண்டு அன்னாரை மதீனாவிற்கு கொண்டு சேர்த்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சூழல்களை பற்றி தெரிய வந்தது. அப்போது அன்னார் ஹசரத் அபு உபைதா பின் ஜரா அவர்களை அந்த செயலுக்கு பழி வாங்குவதற்காக தேர்ந்தெடுத்தார்கள். அதாவது குறைஷிகளை சார்ந்தவரும் பெரும் சகாபாக்களில் ஒருவருமான ஹசரத் அபு உபைதா பின் ஜரா அவர்களை அந்த பணிக்காக ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்து ஜுல் கிஸ்ஸா என்ற இடத்தை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். அது மட்டுமல்ல, அவ்வாறு அனுப்புகின்ற அந்த அனுப்புவதற்கு முன்பாக பனு சாலபா கோத்திரத்தை சார்ந்த மக்கள் மதீனாவின் சுற்று வட்டாரத்தில் தாக்குதல் தொடுப்பதற்கான எண்ணத்தை உடையவர்களாக இருக்கின்றார்கள் என்ற தகவலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்திருந்தது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் அபு உபைதா பின் ஜரா அவர்களின் தலைமையில் 40 சகாபாக்களை கொண்ட ஒரு கூட்டத்தை ஒரு ஜமாத்தை அனுப்பி வைத்தார்கள். மேலும் இரவோடு இரவாக பயணம் செய்து காலைக்குள் நீங்கள் அந்த இடத்தை சென்றடைந்து விட வேண்டும் என்ற கட்டளையும் வழங்கியிருந்தார்கள். ஹசரத் அபு உபைதா பின் ஜரா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைக்கேற்ப காலை தொழுகைக்கான அந்த நேரத்தில் அங்கு சென்று விட்டார்கள். அங்கு சென்று உடனடியாக தாக்குதலும் தொடுத்தார்கள். திடீர் தாக்குதலின் காரணமாக அந்த எதிரிகள் அச்சத்திற்குள்ளாகி சிறிது போரிட்டு விட்டு பின்னர் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். அருகிலிருந்த ஒரு மலையின் மீது ஏறி தப்பித்துக் கொண்டார்கள். ஹசரத் அபு உபைதா பின் ஜரா அவர்கள் அந்த போரில் கிடைத்த செல்வங்களை எதிரிகளினுடைய அந்த உடைமைகளை கைப்பற்றினார்கள். பின்னர் மதீனாவிற்கு திரும்பி வந்தார்கள். இது அநீதிக்கு பழிவாங்குவதற்காகவோ அல்லது தண்டனைக்குரிய தாக்குதலாகவோ இருந்திருந்தது. இந்த போரிற்கு ஜாத்து சலாசில் என்ற பெயரும் உள்ளது. ஜாத்து சலாசில் என்பது என்று கூறுவதற்கு காரணமும் இருக்கின்றது. அதாவது எதிரிகள் அச்சத்தின் காரணமாக, அதாவது தனது கூட்டத்தை சார்ந்த மக்கள் நம்மை விட்டு சிதறுண்டு விடுவார்களோ என்ற அச்சத்தின் காரணமாக தங்களை சங்கிலிகளால் கட்டிக்கொண்டார்கள். ஒன்றாக இணைந்து போரிட வேண்டும், எவரும் எங்கும் ஓடிவிடக்கூடாது என்பதற்காகவும், ஒரு அணியில் நின்று அனைவரும் ஒன்றாக போரிட வேண்டும் என்பதற்காக நிராகரிப்பாளர்கள் தங்களை தாங்களே சங்கிலிகளால் கட்டிக்கொண்டார்கள். ஆக இதன் காரணமாகவும் அது ஜாத்து சலாசில் என்ற பெயரும் இந்த போரிற்கு வந்துள்ளது. மற்றும் ஒரு காரணமும் இதற்கு உள்ளது. அந்த இடத்தில் அசுலுசுல் என்ற ஒரு நீரூற்றும் இருந்தது. சிலரை பொறுத்தவரை ஹிஜ்ரி 8 ஆண்டும், இன்னும் சிலரை பொறுத்தவரை ஹிஜ்ரி 7 ஆண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி ஒன்று கிடைத்தது. அதாவது பனு கஸா கோத்திரத்தை சார்ந்த மக்கள் மதீனாவின் மீது தாக்குதல் தொடுப்பதற்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்திதான் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அம்ர் பின் ஆஸ் அவர்களை 300 முஹாஜிரீன்கள் மற்றும் அன்சார்களை உள்ளடக்கிய படை ஒன்றை அவர்களை நோக்கி அனுப்பினார்கள். அந்த படையில் 30 குதிரைகளும் இடம்பெற்றிருந்தன. இந்த இடமானது மதீனாவிலிருந்து 10 நாட்கள் பயண தொலைவில் இருந்தது. ஹஸரத் அம்ர் பின் ஆஸ் அவர்கள் பனு கஸா என்ற பகுதியை சென்றடைந்தார்கள். அங்கு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூது செய்தி ஒன்றை அனுப்பினார்கள். அதாவது இங்கு எதிரிகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது, எனவே இன்னும் கூடுதலாக படையை அனுப்பி வைக்குமாறு அன்னார் வேண்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரின் தூது செய்தி கிடைத்தவுடன்
200 முஹாஜிரீன்கள் மற்றும் அன்சார்களை உள்ளடக்கிய படை ஒன்றை ஹசரத் அபு உபைதா பின் ஜரா அவர்களின் தலைமையில் அவர்களின் உதவிக்காக அனுப்பி வைத்தார்கள். மேலும் அம்ரு அவர்களுடன் சென்று இணைந்து கொள்ள வேண்டும், அவருடன் எந்த கருத்து வேறுபாடும் கொள்ளக்கூடாது என்று வழிகாட்டியும் இருந்தார்கள். அனைவரும் ஒன்றுபட்டு முடிவெடுக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார்கள். இந்த படை ஹசரத் அம்ரு பின் ஆஸ் அவர்களின் படையோடு சென்று சேர்ந்தது. இப்போது முழு படைக்கும் தலைமை தாங்குவது பற்றிய கேள்வி எழுந்தது. ஹசரத் அபு உபைதா அவர்கள் அமாரத்திற்கு தனது அந்தஸ்தால் தகுதி படைத்தவராக இருந்தார்கள். ஆயினும் ஹசரத் அம்ரு பின் ஆஸ் அவர்கள் நான் தான் முழு படைக்கும் தலைமை தாங்குவேன் என்று கூறியதன் காரணமாக அந்த முடிவை ஹசரத் அபு உபைதா அவர்கள் மன மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார்கள். அன்னாரின் தலைமையின் கீழ் செயல்பட்டார்கள். எந்த கருத்து வேறுபாடும் கொள்ளக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே வழிகாட்டியிருந்தார்கள். எனவே அன்னாரின் தலைமையின் கீழ் மிகவும் வீரத்துடன் எதிரிகளுடன் அவர்கள் போரிட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் எதிரிகள் தோல்வியை தழுவினர். வெற்றி கிடைத்த பிறகு அவர்கள் மதீனாவிற்கு திரும்பினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னாரின் கட்டுப்படுதலின் தன்மையை பற்றிய செய்தியும் கிடைத்தது. ஹசரத் அபு உபைதா பின் ஜரா அவர்களின் கட்டுப்படுதலை பற்றிய அந்த செய்தியை அறிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், அல்லாஹுவே அபு உபைதா மீது நீ கருணை செய்வாயாக, அவர் கட்டுப்படுதலின் உயர்ந்த தரத்தை நிலைநாட்டியுள்ளார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள். அடுத்து சைஃபுல் பஹர் என்ற ஒரு யுத்தம் உள்ளது. இந்த யுத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு பெறவில்லை. இது ஹிஜ்ரி 8 ஆண்டில் கடற்கரை ஓரத்தில் அமைந்திருந்த பனு ஜஹீனா என்ற கோத்திரத்தை சார்ந்த மக்களை நோக்கி இந்த குழுவானது அனுப்பி வைக்கப்பட்டது. இதற்கு ஜைஷுல் ஹபத் என்ற பெயரும் உள்ளது. இந்த படைக்கு ஜைஷுல் ஹபத் என்ற பெயரும் உள்ளது. இதற்குரிய காரணம் என்னவென்றால், அந்த போரின் போது சஹாபாக்கள் உணவு பற்றாக்குறையின் காரணமாக ஹபத் என்ற மரத்தின் இலைகளை உண்ணும் நிர்பந்தத்திற்கு ஆளானார்கள். இந்த போரை பற்றி சஹி புகாரியிலும் குறிப்பு உள்ளது. அதில் இவ்வாறு இடம்பெற்றுள்ளது. ஹஸ்ரத் ஜாபீர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை அந்த இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். நாங்கள் 300 சவாரிகளில் அங்கு சென்றோம். எங்களின் அமீராக ஹஸ்ரத் அபு உபைதா பின் ஜரா அவர்கள் இருந்தார்கள். குரேஷிய வணிக குழுவை கண்காணிப்பதற்காக ஹசரத் அபு உபைதா பின் ஜரா அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அதாவது அவர்களின் அந்த வணிக குழுவை கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் குரேஷிகளுடைய வணிக குழுக்கு எதிராக போரிடுவதற்காக அங்கு சென்றிருக்கவில்லை. நாங்கள் கடற்கரையினுடைய ஓரத்தில் 15 நாட்கள், அதாவது பாதி மாதம் அங்கு தங்கியிருந்தோம். எங்களுக்கு கடுமையான பசி ஏற்பட்டது, அதனால் நாங்கள் இலைகளை உண்டோம். எனவே அந்த படையின் பெயர் ஜைஷுல் ஹபத் என்று கூறப்படுகின்றது. இதற்கிடையில் கடலானது ஒரு பிராணி ஒன்றை எங்களுக்கு வெளியே வீசியது. அதனை அம்பர் என்று கூறுகின்றார்கள். அதாவது தற்செயலாக கடலானது ஒரு பிராணி ஒன்றை வெளியே வீசியது. அது மரணித்ததாக இருந்தது. அதாவது அந்த பிராணி, அது ஒரு வகையான மீனாகும், அது தண்ணீரில் வசிக்கக்கூடியதாக இருந்தது. கரையில் வந்ததன் காரணமாக உயிர் வாழ முடியாமல் அது மரணித்து போயிருந்தது. எவ்வாறு இருக்கட்டும், அறிவிப்பாளர் அறிவிக்கின்றார், அது ஒரு வகையான மீனாகும், அது மிகப்பெரிய ஒரு மீனாக இருந்தது. நாங்கள் அதனுடைய இறைச்சியை பாதி மாதம் வரை உண்டு கொண்டிருந்தோம். அதனுடைய கொழுப்பை நாங்கள் எங்களது உடலில் தடவிக்கொண்டோம். அதனால் எங்களுக்கு மிக புத்துணர்வு ஏற்பட்டது. ஹஜ்ரத் ஜாபீர் அவர்கள் கூறினார்கள், படையில் ஒரு நபர் இருந்தார். அவர் மக்களின் உணவிற்காக 3 நாட்கள் 3-3 ஒட்டகங்களை அறுத்து பலியிட்டார். பின்னர் ஹஜ்ரத் அபு உபைதா அவர்கள் அவரை தடுத்து விட்டார்கள். அம்ரு பின் தினார் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அபு சாலிஹ் ஜக்வான் அவர்கள் எங்களிடம் கூறினார்கள், கைஸ் பின் சாத் அவர்கள் தனது தந்தையிடமிருந்து கூறுகின்றார்கள், நானும் அந்த படையில் இருந்தேன். அந்த படையில் இருந்தவர்களுக்கு மிகவும் பசி ஏற்பட்டது. அப்போது ஹசரத் அபு உபைதா அவர்கள் கூறினார்கள், ஒட்டகத்தை அறுத்து பலியிடுங்கள் என்று கூறினார்கள். நாங்கள் ஒட்டகத்தை அறுத்துவிட்டோம். பின்னர்
அவர்கள் கூறினார்கள், எங்களுக்கு பசிக்கின்றது என்று அவர்கள் கூறினார்கள். அப்போது ஹசரத் அபு உபைதா அவர்கள் கூறினார்கள், ஒட்டகத்தை அறுத்து பலியிடுங்கள் என்று கூறினார்கள். அவ்வாறே ஒட்டகம் அறுத்து பலியிடப்பட்டது. அதன் பிறகு மீண்டும் எங்களுக்கு பசிக்கின்றது என்று கூறப்பட்டது. ஹசரத் அபு உபைதா அவர்கள் ஒட்டகத்தை அறுத்து பலியிடுமாறு கூறினார்கள். ஒட்டகங்களை சவாரிக்காக அவர்கள் கொண்டு சென்றிருந்தனர். அவர்கள் தங்களுடன் சில பொருட்களையும் வைத்திருந்தனர். ஆக அந்த ஒட்டகங்களை அறுத்து உண்ணும் சூழலும் அவர்களுக்கு ஏற்பட்டது. எனவே ஒட்டகங்கள் அறுத்து ஒரு கட்டம் வரை உண்ணப்பட்டன. ஆனால் அதன் பின்னரும் அவர்களுக்கு பசி ஏற்பட்டது. ஹசரத் அபு உபைதா அவர்கள் கூறினார்கள், ஒட்டகத்தை அறுத்து விடுங்கள். பின்னர் ஒரு கட்டத்தில் ஹசரத் அபு உபைதா அவர்கள் எஞ்சிய ஒட்டகங்களை அறுப்பதிலிருந்து எங்களை தடுத்து விட்டார்கள். மற்றொரு அறிவிப்பில் வருகின்றது, ஹசரத் ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜைஷுல் ஹபத் என்ற படையானது தாக்குதல் தொடுப்பதற்காக சென்றது. ஹசரத் அபு உபைதா அவர்கள் அந்த படைக்கு அமீராக இருந்தார்கள். எங்களுக்கு மிகவும் கடுமையான பசி ஏற்பட்டது. கடல் மீன் ஒன்றை வெளியே வீசியது. அது உயிருடன் இருக்கவில்லை, மாறாக உயிரற்றதாக இருந்தது. அதுபோன்ற ஒரு மீனை நாங்கள் இதற்கு முன்பு கண்டதே இல்லை. அது மிகப்பெரிய ஒரு மீனாக இருக்கின்றது. அதனுடைய உடல் அமைப்பு கூறப்படுவதை பார்க்கின்ற போது அது அம்பர் என்ற மீன் வகையை சார்ந்ததாக இருக்கும் என கூறப்படுகின்றது. நாங்கள் அதன் இறைச்சியை பாதி மாதம் வரை உண்டு வந்தோம். ஹசரத் அபு உபைதா அவர்கள் கூறினார்கள், இதனை உண்ணுங்கள், இந்த மீனை நீங்கள் உண்ணுங்கள். இது மரணித்திருக்கின்றது நிச்சயமாக, ஆனால் இதை உண்டு கொள்ளுங்கள், அதில் எந்த தவறும் இல்லை என்று ஹசரத் அபு உபைதா அவர்கள் கூறினார்கள். நாங்கள் மதீனாவிற்கு திரும்பி வந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இது தொடர்பாக கூறப்பட்டது. இவ்வாறு ஒரு உயிரற்ற மீனானது வெளியே வந்தது. அதை நாங்கள் உண்டு கொண்டிருந்தோம். அது எங்களுக்கு எங்களின் தேவையாக இருந்தது என்று கூறப்பட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெளியேற்றிய அந்த உணவை நீங்கள் உண்ணுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு உங்களின் நிலைகளை கண்டு அதனை உங்களுக்காகவே அனுப்பி வைத்தான். எனவே நீங்களும் அதனை உண்டு வந்தீர்கள், அதில் எந்த தவறும் இல்லை என்று கூறினார்கள். அதில் மீதம் எதுவும் இருந்தால் எமக்கும் அதனை தாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எவராவது அதில் சில பகுதியை கொண்டு வந்திருந்தால் அதை தமக்கு தரும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக அவர்களில் ஒருவர் ஒரு பகுதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதனை உண்டார்கள். திரும்பி செல்கின்ற போது ஒருவர் எஞ்சிய அந்த இறைச்சியை, அந்த மீனின் இறைச்சியை தன்னுடன் கொண்டு வந்திருந்தார். அதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டார்கள். ஹஸ்ரத் சையத் ஜைனுல் ஆபிதீன் வலியுல்லா ஷா அவர்கள் சைஃபுல் பஹர் என்ற போர் தொடர்பாக தனது விரிவுரை புத்தகம் ஒன்றில் எழுதுகின்றார். சைஃபுல் பஹர் என்ற புத்தகத்தில் எழுதியுள்ளார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல குழுக்களை அனுப்பி வைத்தார்கள். பல சந்தர்ப்பங்களில் போரிடுவது அந்த குழுக்களின் நோக்கமாக இருந்ததும் இல்லை, மாறாக வியாபார குழுக்களை பாதுகாப்பதற்காக, அவர்களை கண்காணிப்பதற்காகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பியும் வந்தார்கள். ஆக இந்த திட்டத்தின் அடிப்படையில் இப்னு சாத் அவர்களின் கூற்றிற்கேற்ப 300 முஹாஜிரீன்கள் மற்றும் அன்சார்களை சார்ந்த குழு ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். ஹஸரத் அபு உபைதா பின் ஜரா அவர்கள் அந்த குழுவினுடைய அமீராக இருந்தார்கள். சைஃபுல் பஹர் என்ற பெயரால் அந்த போரானது பிரபல்யமானதாக இருக்கின்றது. வழிபாதையில் பஹைரா குல்சிம் என்ற இடத்திற்கு அருகில் பாதுகாப்பு நலன் கருதி செக் போஸ்ட் ஒன்றை நிறுவுவதே அந்த குழுவை அங்கு அனுப்பியதன் நோக்கமாகவும் இருந்தது. ஆக அந்த குழுவானது அங்கு சென்று அந்த பணியை செவ்வனே செய்தது. இப்னு சாத் அவர்கள் சரியத்துல் ஹபத் என்ற தலைப்பில் இதனை பற்றி சுருக்கமாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஹபத் என்பதன் பொருள் மரத்தின் இலைகள் என்பதாகும். பயண உணவு தீர்ந்து போனதன் காரணமாக முஜாஹிதீன்களுக்கு இலைகளை உண்ணுகின்ற நிலை ஏற்பட்டது. இப்னு சாத் அவர்கள் இந்த சம்பவத்தின் வரலாற்றையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது ரஜப் மாதத்தில் ஹிஜ்ரி 8 ஆண்டு நிகழ்ந்ததாக கூறுகின்றார்கள். இந்த காலகட்டத்தில் ஹிதுனா அதாவது சுலா ஹுதேபியாவும் நடைபெற்றிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டார்கள்.
எனவே இந்த பாதுகாப்பு நலன் கருதி சோதனை சாவடி ஒன்றை சைஃபுல் பஹர் என்ற பெயரில் ஒரு குழு ஒன்றை அனுப்பி அங்கு நிறுவினார்கள். அதனுடைய நோக்கம் குறைஷிகளுடைய அந்த வணிக குழுவை கண்காணிப்பதும், அந்த வணிக குழுவை யாராவது ஏதாவது பிரச்சினைக்குள்ளாக்கி உடன்படிக்கையில் எந்தவிதமான மாற்றமும் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழுவை அங்கு அனுப்பி வைத்தார்கள். ஹஸ்ரத் அபு ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மக்கா வெற்றி நாளன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் நுழைந்தார்கள். ஹஸ்ரத் ஜுபைர் அவர்கள் அந்த படையினுடைய ஒரு பக்கத்திலும் இருந்தார்கள். ஹஸ்ரத் காலித் பின் வலீத் அவர்கள் படையினுடைய மற்றொரு பக்கத்தில் இருந்தார்கள். ஹஸ்ரத் அபு உபைதா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியினுடைய மக்களின் தலைவராக அங்கு நியமிக்கப்பட்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஹ்ரைன் வாசிகளை ஜசியா என்ற, அதாவது ஒரு வகையான டாக்ஸை பெறுகின்ற நிலையில் சமா என்ற நிபந்தனையின் பெயரில் உடன்படிக்கை செய்திருந்தார்கள். அவர்களில் ஹசரத் அலா பின் ஹலராமி அவர்களை அமீராக நியமனம் செய்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் உபைதா அவர்களை அங்கு ஜசியாவை பெறுவதற்காக அனுப்பி வைத்தார்கள். ஹசரத் அபு உபைதா ஜசியா என்ற அந்த வரியை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தார்கள். மக்களுக்கு அன்னாரின் வருகையை பற்றிய செய்தி கிடைத்ததும் சுபு தொழுகையின் போது மக்கள் அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தொழுகையில் ஒன்று கூடினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்து விட்டு பின்னர் மக்களை நோக்கி புன்னகைத்தவாறு கூறினார்கள், அபு உபைதா அவர்கள் ஏதோ கொண்டு வந்திருக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரிந்துவிட்டது என்று நான் கருதுகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு மக்கள் அனைவரும் ஆம் யா ரசூல் அல்லாஹ் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மகிழ்ச்சி அடையுங்கள், நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள், நன்மைக்கான நம்பிக்கையை எப்பொழுதும் வைத்திருங்கள். நான் உங்களுக்கு ஏழ்மை ஏற்பட்டுவிடும் என்று ஒருபோதும் அஞ்சியதில்லை. ஆனாலும் உலகம் உங்களுக்கு செழிப்பாக வழங்கப்படும் போது நீங்கள் போட்டி போட்டுக் கொண்டு பேராசை கொண்டு விடக்கூடாது என்றே நான் உங்களை குறித்து அஞ்சுகின்றேன். உலக விவகாரங்களில் நீங்கள் ஈடுபட உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும், வசதி வாய்ப்பு பெருகும். ஆனால் நீங்கள் பேராசை கொண்டு விடக்கூடாது, அதனால் நீங்கள் அழிந்து விடக்கூடாது என்பதே எனது அச்சமாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நீங்கள் பசியுடன் இருப்பீர்கள், அல்லது உங்களுக்கு வறுமை உங்களுக்கு எட்டிவிடும் என்ற அச்சம் எனக்கு குறைவாகவே உள்ளது. மாறாக எனக்கு இருக்கின்ற அச்சம் எல்லாம் நீங்கள் உலக பேராசையின் காரணமாக அழிந்துவிடக்கூடாது என்பதாகும். இது ஒரு பெரும் எச்சரிக்கையாகும். ஒவ்வொருவரும் இந்த எச்சரிக்கையை தனது கவனத்தில் வைக்க வேண்டும். இந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தாதன் விளைவாகத்தான் இன்று நாம் பார்க்கின்றோம், முஸ்லிம்களின் பெரும்பான்மை செல்வம் அவரிடத்தில் அதிகமாக உள்ளது, அதில் அவர்களின் தலைவர்களும் அடங்குவர், பெரும் பேராசை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள், பேராசையில் முந்திக்கொண்டே செல்கின்றார்கள். உலக பேராசையை அவர்களிடத்தில் எல்லை கடந்துவிட்டது. அவர்கள் இறைவனின் பெயரை கூறுகின்றார்கள்தான், ஆனால் அவரிடத்தில் உலகியல் செல்வங்களும் உலகியல் ஆசைகளும் தான் மேலோங்கி நிற்கின்றன. எனவே நாம் இந்த அடிப்படையில் நமது நிலைமைகளை எப்பொழுதும் ஆய்வு செய்து கொண்டே இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்புக்கேற்ப செல்வம் நிச்சயமாக நமக்கு வரும், கிடைக்கும். ஆனால் அந்த செல்வத்தின் காரணமாக நாம் நமது மார்க்கத்தை மறந்து விடுவர்களாக ஒருபோதும் ஆகிவிடக்கூடாது. ஹிஜ்ரி 10 ஆண்டு ஹஜ்ஜதுல் விதா சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் அபு உபைதா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் ஹஜ் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்தவுடன் மக்களுக்கு மத்தியில் தர்க்கம் ஒன்று ஏற்பட்டது. அதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உள்ளறைகளை கொண்ட கபரை உருவாக்க வேண்டுமா, லஹதை கொண்ட கபரை உருவாக்க வேண்டுமா, அல்லது லஹது அல்லாத கபரை கட்ட வேண்டுமா, உருவாக்க வேண்டுமா என்ற சர்ச்சை ஏற்பட்டது. அப்போது ஹசரத் அப்பாஸ் அவர்கள் ஹசரத் அபு உபைதா பின் ஜரா மற்றும் ஹசரத் அபு தல்ஹா ஆகியோரை அழைத்து வர நபர்களை அனுப்பினார்கள். மேலும் இவ்வாறு முடிவும் எடுக்கப்பட்டது. அந்த இருவரில் எவர் முதலில் வருவாரோ அவர்கள் கூறுவதற்கேற்ப கபர் உருவாக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. ஹசரத் அபு உபைதா
மக்காவாசிகளின் நடைமுறைக்கேற்ப லஹத் என்ற கபரை ஆயத்தம் செய்யக்கூடியவராக இருந்தார்கள். ஆனால் ஹசரத் அபு தல்ஹா அவர்கள் மதினாவாசிகளினுடைய நடைமுறைக்கேற்ப உள்ளறைகள் அல்லாத கபரை உருவாக்கக்கூடியவராக இருந்தார்கள். ஆக அபு தல்ஹா அவர்கள் அவர்களை நோக்கி அனுப்பிய மனிதர் ஹசரத் அபு தல்ஹாவை சென்று சந்தித்தார். அபு உபைதா அவர்களை நோக்கி அனுப்பிய மனிதர் ஹசரத் அபு உபைதா அவர்களை சந்திக்க முடியாமல் போனது. எனவே ஹசரத் அபு தல்ஹா அவர்கள் முதலில் வந்தார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லஹதை அடிப்படையாக கொண்ட கபரை உருவாக்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு உடனடியாக கிலாஃபத் தொடர்பாக அன்சார்கள் மற்றும் முஹாஜிரின்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இது தொடர்பாக சஹி புகாரியிலும் அறிவிப்பு இவ்வாறு இடம்பெற்றுள்ளது. இதனை நான் ஏற்கனவே முந்தைய ஒரு சஹாபியினுடைய நற்குறிப்பில் கூறியிருக்கின்றேன். இருந்தபோதிலும் இங்கு ஹசரத் அபு உபைதா அவர்களின் நற்குறிப்பு தொடர்பாகவும் எடுத்துரைக்க விரும்புகின்றேன். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு அன்சார்கள் ஹசரத் சாத் பின் உபாதா அவர்களின் வீட்டில் ஒன்று கூடியிருந்தார்கள். அன்சார்கள் கூறினார்கள், எங்களில் ஒருவர் அமீராக இருக்கட்டும், அதேபோன்று உங்களில் அதாவது முஹாஜிரின்களில் ஒருவர் அமீராக இருக்கட்டும் என்று கூறினார்கள். அவர்களை நோக்கி ஹசரத் அபுபக்கர் அவர்களும் ஹசரத் உமர் அவர்களும் ஹசரத் அபு உபைதா அவர்களும் சென்றார்கள். ஹசரத் உமர் அவர்கள் ஏதோ ஒன்றை கூற விரும்பினார்கள். ஆனால் ஹசரத் அபுபக்கர் அவர்கள் அன்னாரை தடுத்து விட்டார்கள். மௌனமாக இருக்கும்படி கூறினார்கள். ஹசரத் உமர் அவர்கள் கூறினார்கள், நான் அப்போது சில விஷயங்களை கூற விரும்பினேன். ஏனென்றால் நான் ஒரு சிறந்த எனக்கு விருப்பமான ஒரு சொற்பொழிவு ஒன்றை நான் ஆயத்தப்படுத்தியிருந்தேன். ஹசரத் அபுபக்கர் அவர்களால் அந்த விஷயங்களை பேச முடியாது என்று நான் அஞ்சியிருந்தேன். ஆனால் ஹசரத் அபுபக்கர் அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். எப்படிப்பட்ட சொற்பொழிவு ஆற்றினார்கள் என்றால் அது மிகவும் சிறந்ததாகவும் மிகவும் அழகிற்குரியதாகவும் அவசியமானதாகவும் இருந்தது. அந்த சொற்பொழிவில் ஹசரத் அபுபக்கர் அவர்கள் கூறினார்கள், முஹாஜிரீன்களான நாங்கள் அமீர் ஆவோம், அதாவது அன்சார்களான நீங்கள் அமைச்சர்கள் ஆவீர்கள் என்று ஹசரத் அபுபக்கர் அவர்கள் கூறினார்கள். அப்போது ஹசரத் அபு ஹபாப் பின் முன்சிர் என்ற சஹாபி கூறினார், ஒருபோதும் கிடையாது, இறைவன் மீது ஆணையாக நாங்கள் அவ்வாறு நடக்க விடமாட்டோம், உங்களில் ஒருவர் அமீராக இருப்பார், எங்களில் ஒருவர் அமீராக இருப்பார் என்று அன்னார் கூறினார். ஹசரத் அபுபக்கர் அவர்கள் கூறினார்கள், இல்லை கிடையாது, நாங்கள் அமீர் ஆவோம், நீங்கள் வசீர் ஆவீர்கள், அதாவது நீங்கள் அமைச்சர் ஆவீர்கள் என்று கூறினார்கள். ஏனென்றால் குரைஷிகள் உங்களில் மிகவும் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். எனவே ஹசரத் உமர் அல்லது ஹசரத் அபு உபைதா பின் ஜரா ஆகிய இருவரின் பெயரை நான் முன்மொழிகின்றேன், அவர்களில் ஒருவரிடம் நீங்கள் பைய செய்து கொள்ளுங்கள் என்று ஹசரத் அபுபக்கர் அவர்கள் கூறினார்கள். அப்போது ஹசரத் உமர் அவர்கள் கூறினார்கள், முடியாது, நாங்கள் உங்களிடமே பைய செய்வோம், உங்களின் கரத்தை கொடுங்கள், நாங்கள் உங்களிடம் பைய செய்கின்றோம், ஏனென்றால் நீங்கள் எங்களின் தலைவர் ஆவீர்கள், அது மட்டுமல்ல நீங்கள் எங்கள் அனைவரையும் விட நீங்களே சிறந்தவர் ஆவீர்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்கள் அனைவரிலும் நீங்கள் தான் மிகவும் நேசத்திற்குரியவராக இருந்தீர்கள் என்று கூறி ஹசரத் உமர் அவர்கள் அன்னாரின் கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டார்கள். மேலும் அன்னாரிடம் பைய செய்தார்கள். அதன் பிறகு மக்களும் ஹசரத் அபுபக்கர் அவரிடம் பைய செய்தார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹசரத் அபுபக்கர் அவர்களின் பார்வையில் ஹசரத் அபு உபைதா அவர்களின் அந்தஸ்து எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் அன்னாரின் பெயரை அன்னார் கிலாபத்திற்காக முன்மொழிந்திருந்தார்கள். இதேபோன்று ஏற்கனவே ஒரு குறிப்பும் கூறப்பட்டிருக்கின்றது, அதாவது ஹசரத் உமர் அவர்களின் பெயரில் கூறப்பட்ட சம்பவமாகும். ஹசரத் உமர் அவர்கள் கூறினார்கள், அபு உபைதா அவர்கள் இன்று உயிருடன் இருந்திருந்தால் நான் அடுத்த கலீஃபாவாக அவரை நான் நியமனம் செய்திருப்பேன் என்று கூறியிருந்தார்கள். ஏனென்றால் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் அமீனாக நம்பிக்கைக்குரியவராக அவர் இருக்கின்றார் என்று ஹசரத் உமர் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆக கிலாஃபத்தை பற்றியான அந்த பேச்சு நடந்தபோது அபு உபைதா அவர்கள் அன்சாரிகளை நோக்கி கூறினார்கள், அன்சார் கூட்டத்தினரே, நீங்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்றால் நீங்கள்தான் முதன் முதலில் எல்லோரையும் விட
இஸ்லாத்திற்கு உதவி செய்தீர்கள். அவ்வாறிருக்க இன்று முதன் முதலில் கருத்து வேறுபாட்டை உருவாக்கியவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஹசரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிலாபத்தினுடைய அந்த அரியணையில் அமர்ந்த போது பைத்துல் மால் அமைப்பினுடைய பணியை ஹசரத் அபு உபைதா அவரிடம் ஒப்படைத்தார்கள். ஹிஜ்ரி 13 ஆண்டு ஹசரத் அபுபக்கர் அவர்கள் அபு உபைதா அவர்களை ஒரு படைக்கு தலைவராக நியமனம் செய்து சிரியாவை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். ஹசரத் உமர் அவர்கள் கிலாபத்தினுடைய பதவியில் அமர்ந்த பிறகு ஹசரத் ஹாலித் பின் வலீத் அவர்களை போர்படை தளபதி என்ற பதவியிலிருந்து அகற்றிவிட்டு ஹசரத் அபு உபைதா அவர்களை அந்த படையின் தளபதியாக ஆக்கினார்கள். சிரியா வெற்றி கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பாக இந்த குறிப்பு நமக்கு கிடைக்கின்றது. ஹிஜ்ரி 13 ஆண்டு ரோமானியர்களுக்கு எதிராக பல திசைகளிலிருந்து போர்படை அனுப்பப்பட்டிருந்தது. ஒரு படையினுடைய தலைவராக ஹசரத் யசீத் பின் அபு சுஃபியான் இருந்தார். அவர் தலைமையிலான படையானது உருதன் பகுதியினுடைய கிழக்கிலிருந்து தாக்குதல் தொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தது. மற்றொரு படையானது ஹசரத் ஷர்ஜபில் பின் ஹசனா என்பவரின் தலைமையில் இருந்தது. அது பல்கா என்ற இடத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தது. மூன்றாவது படையின் தளபதியாக ஹசரத் அம்ரு பின் ஆஸ் அவர்கள் இருந்தார்கள். அந்த படையானது பாலஸ்தீன் பகுதியை நோக்கி முன்னேறக்கூடியதாக இருந்தது. நான்காவது படையின் தலைவராக ஹசரத் அபு உபைதா பின் ஜரா அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஹமஸ் என்ற இடத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தார்கள். ஹசரத் அபுபக்கர் அவர்கள் கூறினார்கள், இவர்கள் அனைவரும் ஒரு இடத்தில் ஒன்று கூடிவிட்டால் அப்போது அந்த படை அனைத்திற்கும் ஹசரத் அபு உபைதா பின் ஜரா அவர்கள் தளபதியாக இருப்பார்கள். ஒவ்வொரு படையிலும் 4000 படை வீரர்கள் இருந்தார்கள். ஆனால் ஹசரத் அபு உபைதா அவர்களின் அந்த படையில் 8000 படை வீரர்கள் இருந்தார்கள். இந்த படை புறப்பட்டது. அப்போது ஹசரத் அபுபக்கர் அவர்கள் அந்த படையினுடைய தலைவர்களிடம் கூறினார்கள், உங்கள் மீதும் உங்கள் தோழர்கள் மீதும் கஷ்டங்களை போட்டுக் கொள்ளாதீர்கள். உங்களது சமுதாயம் மற்றும் தோழர்கள் மீது வெறுப்பை காட்ட வேண்டாம். அவரிடம் ஆலோசனை செய்து செயல்படுங்கள். நீதியை கைகொள்ளவும் அநீதி அக்கிரமங்களிலிருந்து விலகி இருக்கவும். ஏனெனில் அநீதியாளர் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டார். அநீதியாளர் ஒருபோதும் வெற்றி முகத்தை காணவும் மாட்டார். எதிரிகளுடன் போரிட நேரிட்டால் ஒருபோதும் புறமுதுகு காட்டி ஓடிவிடாதீர்கள். ஏனெனில் அல்லாஹ் கூறுகின்றான், அந்நாளில் எவர் புறமுதுகு காட்டி ஓடுவாரோ இறைவன் அவரின் மீது இறைவனின் கோபம் இறங்கும். அவரது தங்குமிடம் நரகமாக இருக்கும். எவர் போருக்காக தனி இடத்தை மாற்றிக் கொள்கின்றாரோ அல்லது தனது தோழர்களுடன் தொடர்பை ஏற்படுத்த செல்வாரோ அவர் விதிவிலக்கை பெற்றவராவார். தொடர்ந்து வருகின்றது. பாருங்கள், திருக்குறானில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. சூரா அன்பாலில் 17 வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், பாருங்கள், நீங்கள் எதிரிகளின் மீது வெற்றி கொண்டு விட்டால் நீங்கள் குழந்தைகளையும் முதியவர்களையும் பெண்களையும் கொலை செய்யாதீர்கள். எந்த விலங்குகளையும் கொல்லாதீர்கள். உடன்படிக்கையை மீறாதீர்கள். உடன்படிக்கையை ஒருபோதும் நீங்களாகவே முறித்துக் கொள்ளக்கூடாது. ஹசரத் அபு உபைதா அவர்கள் முதன் முதலில் சிரியா நாட்டினுடைய ஷஹர் மாப் என்ற இடத்தை அடைகின்றார்கள், வெற்றி கொள்கின்றார்கள். அங்குள்ள நகரவாசிகள் ஜெசியா வழங்குவோம் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் சமாதானம் செய்து கொள்கின்றார்கள். லாசிக்கியா என்ற நகரம் வெற்றி கொள்ளப்பட்டது தொடர்பாகவும் அறிவிப்பு கிடைக்கின்றது. இஸ்லாமிய படையானது லாசிக்கியா, அதாவது சிரியா நாட்டினுடைய ஒரு நகரமாகும், அதை வெற்றி கொண்டது. அந்த நகரமானது கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கின்றது. எவ்வாறு இருப்பினும் லாசிக்கியா இஸ்லாமிய படைகளால் சுற்றி வளைக்கப்பட்டது. பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக மிக திறம்பட இஸ்லாமிய போர்படை தளபதிகள் செயல்பட்டிருந்தார்கள். நகரவாசிகள் ஏற்கனவே தங்களிடத்தில் போதுமான உணவை சேகரித்து வைத்திருந்தார்கள். எனவே அவர்களால் ஓரளவிற்கு ஒரு நீண்ட காலம் இந்த இஸ்லாமிய போர்ப்படைகளால் சுற்றி வளைக்கப்பட்ட போதிலும் தாக்குப்பிடித்தார்கள். ஹசரத் அபு உபைதா அவர்கள் வெற்றியை ஈட்டுவதற்காக திட்டம் ஒன்றை வகுத்தார்கள். அதாவது அன்னார் இரவில் மைதானத்தில்
பதுங்கு குழிகளை தோண்டினார்கள். அந்த பதுங்கு குழிகளை புற்களால் நிறைத்து மறைத்து விட்டார்கள். காலையில் அங்கிருந்து புறப்பட்டு ஹமஸ் என்ற இடத்தை நோக்கி சென்று விட்டார்கள். அது எதிரிகளுக்கு எவ்வாறு தென்பட்டதென்றால், இஸ்லாமிய படைகள் தற்போது இங்கிருந்து சென்றுவிட்டது என்று எண்ணினார்கள். ஆனால் நாம் தற்காலிகமாக இங்கிருந்து செல்கின்றோம், நாம் இங்கு பதுங்கு குழிகளையும் உருவாக்கி வைத்திருக்கின்றோம், அதன் மீது புற்களையும் போட்டு மறைத்திருக்கின்றோம், எனவே நாம் திரும்பி இங்கு வருவோம் என்ற திட்டத்துடன் தான் இஸ்லாமிய படை அங்கிருந்து கிளம்பியது. நகரவாசிகளோ இதனை அறியாமல் அவர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். மிக மன நிறைவுடன் நகரத்தினுடைய அந்த வாசல்களை திறந்தார்கள். மற்றொரு பக்கம் ஹஜ்ரத் அபு உபைதா அவர்கள் இரவோடு இரவாக தனது படையுடன் திரும்பி வந்தார்கள். இரவிலேயே திரும்பி வந்துவிட்டார்கள். அதாவது குகை போன்று தாங்கள் ஏற்கனவே அமைத்திருந்த அந்த பதுங்கு குழிகளில் இரவில் பதுங்கிக் கொண்டார்கள். காலை பொழுதில் அந்த நகரத்து வாசிகள் அந்த கோட்டையின் கதவுகளை திறந்து வெளியேறியதும் ஒரேடியாக திடீரென தாக்குதல்களை தொடுத்தனர். அப்போது அந்த நகரமானது வெற்றி கொள்ளப்பட்டது. இன்ஷா அல்லா எஞ்சிய விஷயங்கள் அடுத்த குத்துபாக்களில் எடுத்துரைக்கப்படும். இன்றைய நாட்களில் பாகிஸ்தானி அகமதிகளுக்காகவும் அதிகமாக துவா செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களை மௌலிகள் மற்றும் ஆட்சியாளர்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பானாக. அங்கு மீண்டும் எதிர்ப்பின் கடுமையான அலை வந்துள்ளது. சட்டத்தின் பாதுகாவலர்கள் நீதியை அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் என்பது மட்டுமல்ல, மாறாக நீதியை குளிதோண்டி புதைத்து விடுகின்றனர். தங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக மௌலிகை கூறுவதற்கு பின்னால் இந்த ஆட்சியாளர்கள் செல்கின்றனர். அதன் மூலம் அரசியல் உறுதிப்பாடு கிடைத்துவிடும் என அவர்கள் எண்ணுகின்றனர். அது அவர்களின் தவறாகும். எப்போதும் நினைவிற்கொள்ளுங்கள், இந்த விஷயமே அவர்களின் அழிவிற்கு காரணியாக அமையும். நம்மை பொறுத்தவரை நாம் இதற்கு முன்பும் இந்த துன்பங்களை கடந்து வந்துள்ளோம். இப்போதும் அல்லாஹின் உதவியால் அதனை கடந்து விடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அவர்கள் தமது இந்த செயல்களிலிருந்து விலகவில்லை என்றால் அவர்களின் அழிவு உறுதியாகும். எனவே இன்றைய நாட்களில் அகமதிகள் அதிகமாக துவா செய்யவும். அல்லாஹ் இந்த கஷ்டங்களை அகற்றுவானாக. குறிப்பாக பாகிஸ்தானில் வசிக்கும் அகமதிகளும் பாகிஸ்தானிலிருந்து வெளியேறி வெளிநாட்டில் வசிக்கும் அகமதிகளும் அல்லாஹ்வுடனான தமது தொடர்பை அதிகரித்துக் கொண்டே செல்ல வேண்டும். அந்த தொடர்பில் முன்னேற வேண்டும். ஏனெனில் அந்நிலையில்தான் இறைவனின் உதவியும் ஒத்தாசையும் விரைவில் நமக்கு கிடைக்கும். மேலும் அதன் மூலம் அங்கு வசிக்கும் அகமதிகளும் விரைவில் இந்த கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெற முடியும். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله ان الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم
وَادْعُوهُ يَسْتَجِبْ لَكُمْ وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ